நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாவது விசேஷமா? ஆமாமா, விசேஷம்தான். என் தங்கச்சிக்கு ஊர்ல மேரேஜ் முடிஞ்சிச்சு, சென்னையில தான் ரிசப்ஷன் வச்சிருக்கேன். சோ உன்னை இன்வைட் பண்றதுக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா, எப்ப ரிசப்ஷன்? டிசம்பர் 8மா. டிசம்பர் 8ஆ? ஏய் என்னாச்சு, டிசம்பர் 8 என்ன? இல்ல, டிசம்பர் 8 பிரேமோட பொண்ணு சஞ்சனாவுக்கு பர்த்டே, அதான் எப்படி ரிசப்ஷனுக்கு வர்றதுன்னு யோசிக்கிறேன். பிரேமா யாரு? ஹேய், வண்ணாரப்பேட்டையில உத்தமன் யசோதா இருக்காங்களா, அவங்க பையன்தான் பிரேம். உனக்கு கூட நல்லா தெரியுமே. அப்படியா, பிரேமுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உனக்கு தெரியாதா? தெரியாதே. சரி, பொண்ணு எந்த ஊரு? பால்டாக்ஸ் ரோட்ல எம்எஸ் நகர் இருக்குல்ல, அங்க மணி தேவகி இருக்காங்களா, அவங்களோட கடைசி பொண்ணு லட்சுமி தான். சரி, ஃபங்க்ஷன் எங்க நடக்குது, வீட்லயேவா? இல்லம்மா, சஞ்சனாவோட தாய்மாமன் சுதர்சன் சுதா இருக்காங்கல்ல, அவங்க பழைய வண்ணாரப்பேட்டையில வைகை மகால ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, பர்த்டே ஃபங்க்ஷன் தானம்மா, கேக் வெட்டி முடிச்ச பிறகு 8 மணிக்கு மேல ரிசப்ஷன் வந்துரு, இங்கதான் சாப்பிடும். அதுதான் முடியாது. சஞ்சனோட அத்தை எழிலரசியும் மாமா சுந்தரசேகரும் இந்த பர்த்டே ஃபங்க்ஷனை ரொம்ப டிஃப்ரெண்டா கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. சோ 6 மணில இருந்து 8 மணி வரைக்கும் உணவு உபசரிப்பு நடக்குமா. 8 மணிக்கு மேலதான் பிறந்த நாள் வாழ்த்துக்களே ஆரம்பிப்பாங்களாம். அப்படியா, அப்ப சாப்பிட்டு வயிறார வாழ்த்தணுமா? ஆமா ஆமா, நீ சொல்ற சரிதான். ஆனா கேக் எல்லாம் வெட்ட மாட்டாங்க, அவங்க ஏதோ பெருசா வித்தியாசமா பண்ணணும்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசம்? சரி, நானும் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல வந்து கலந்துப்பேன். கண்டிப்பா வாமா. சரி, சென்னையில எந்த இடம்? TH ரோட் பழைய வண்ணாரப்பேட்டை இருக்குல்ல, அங்க இருக்க வைகை திருமண மண்டபம் தாமா. ஆமாமா, மகாராணி போஸ்ட் ஆபீஸ் பக்கத்திலே. மறந்துடாதீங்க, டிசம்பர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு மேல நாங்கெல்லாம் போறோம். நீங்களும் குடும்பத்தோட வந்து சஞ்சனாவை வாழ்த்துங்க. உங்க அன்பு முத்தங்களுக்காக காத்திருக்கும் சஞ்சனா.